காலமும் கர்மாவும் ஏழு லக்னம் கன்யா லக்னம் ஜாதகருடைய பத்தாம் பாவத்தை பார்க்க எது எங்கிருந்து எடுக்கப்படுகிறதோ அங்கேயே கொடுக்கப்படுகிறது என்று உபதேசமாக பகவத்கீதையில் கூறினார். காலங்கள் மாற காட்சிகளும் மாறுகிறது. கர்மா என்றால் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருமலைக்கேசவன், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். காலமும் கர்மாவும் என்கிற தலைப்பில் ஒரு ஜாதகத்தை இப்பொழுது ஆய்வு செய்வோம். உதாரண ஜாதகம் இது ஆய்வாக நாம் பார்க்கலாம். ஏஎல்பி லக்னம் கன்யா லக்னம். லக்னாதிபதி புதன் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்துள்ளார். ஜாதகர் நல்ல நிலையில் அமர்ந்திருக்கிறார். ஜாதகர் செழிப்பாக இருக்கிறார், நல்ல நிலையில் அமர்ந்திருக்கிறார், சந்தோஷமான ஒரு மனநிலையில் அமர்ந்திருக்கிறார். ஜாதகருடைய பத்தாம் பாவத்தை பார்க்க, தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை பார்க்க, பத்தாம் அதிபதியும் புதனாக வருவதால் ஒரு கிரகத்தை வைத்து ஒரு ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்ய ஏஎல்பி லக்னம் நமக்கு பேருதவியாக இருக்கிறது. பத்தாம் அதிபதி புதன் பத்துக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்துள்ளார். பத்தாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தில் அமர்ந்துள்ளார். அப்பொழுது இந்த ஜாதகருக்கு தொழில்கள் முடங்கப்படுகின்றன. ஜாதகர் லக்னத்திற்கு பதினோராம் இடத்தில், ஏழுக்கு அது பதினோராம் இடத்தில் இருப்பதாலும் ஏழாம் இடத்தில் அபரிமிதமான லாபங்களை பெற்றுத்தருகிறார். எப்படி எனில், இந்த ஜாதகருடைய ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் மூலமாக கூட்டு தொழில் செய்ய இந்த ஜாதகருடைய வருமானங்கள் அனைத்தும் லாபங்கள் அனைத்தும் இவருக்கே போய் சேர்கிறது. காரணம், இந்த இடத்திற்கு பதினோராம் இடத்தில் புதன் அமர்ந்திருப்பதால் அது அவருக்கு அபரிமிதமான லாபத்தை கொடுக்கிறது. காலங்கள் மாற காட்சிகள் மாறுகின்றன. ஏழு லக்னம் தனுசுவாக வரும் சமயம் இந்த லக்னத்திற்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் புதனாக இருப்பதால், இந்த ஏழு லக்னம் பத்தாம் அதிபதி புதன் இரண்டாம் இடத்தில் இருப்பதாலும் இந்த ஏழு லக்னத்திற்கு ஏழாம் இடம் புதனாக வருவதால் இந்த லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் புதன் இருப்பதாலும் இந்த சூழ்நிலையில் நண்பர் தான் பெற்ற லாபங்கள் அனைத்தும் இந்த ஜாதகருக்கு திரும்பி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. காரணம், இந்த ஜாதகர் நண்பருடைய ஜாதகம் என்று பார்க்க இவர் முடக்கப்படுகிறார். தன்னுடைய நிலை எட்டாம் இடத்தில் முடக்கப்படுகிறார். அப்படியாக ஜாதகம் எடுக்க காலமும் கர்மாவும் நமக்கு எப்படி என உணர்த்துகிறது. எப்படி எனில், கிருஷ்ண பரமாத்மா கூறியது போல் எது எங்கிருந்து எடுக்கப்படுகிறதோ அங்கேயே கொடுக்கப்படுகிறது என்று உபதேசமாக பகவத்கீதையில் கூறினார். அப்படியாக வினை விதைத்தவன் வினையறுப்பான், திணை விதைத்தவன் திணையறுப்பான் என்கிற பழமொழி போல் இந்த ஜாதகருடைய வருமானங்களை முன்பு லாபமாக பெற்ற இந்த ஏழாம் இடம் நண்பர் கூட்டாளி பின்பு காலமாற்றத்தினால் இதே நிலையில் இந்த ஜாதகருக்கு திரும்பி கொடுக்க வேண்டும் என்பது விதியாக உள்ளது. இப்படியாக நாம் பலன்களை கண்டறிய முடிகிறது. ஏஎல்பி எனும் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட மூலமாக இப்படி தெரிந்து கொள்ள முடிகிறது. காலங்கள் மாற காட்சிகளும் மாறுகிறது. கர்மா என்றால் நாம் செய்யும் நல்வினைகள் தீவினைகள் அனைத்தும் நமக்கோ நமது சந்ததிக்கோ கண்டிப்பாக வந்து சேரும். ஐயா குருஜி புதுவுடமூர்த்தி அவர்கள் அக்ஷய லக்னம் இரண்டாம் பாவகம் என்னும் நூலில் இந்த ஜாதகத்தை பற்றி ஒரு குறிப்போடு கொடுத்துள்ளார். அவருக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.